ஈரோடு மாவட்டம் பெருந்துரை தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக வேலை பார்த்ததாக ஒன்றிய கழக செயலாளர் உட்பட ஆயிரம் அதிமுக நிர்வாகிகள் கையெழுத்திட்டு தலைமைக்கு புகார் கொடுத்தார்கள் மாண்பு அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் தலைமை கழகத்தால் விசாரிக்க விசாரணை செய்யப்பட்டு அந்த விசாரணையில் இவர் கழகத்திற்கு எதிராக நாடாளுமன்ற தேர்தலில் வேலை பார்த்தார் என்று உறுதி செய்யப்பட்டு அவருடைய மாவட்ட இணை செயலாளர் என்கிற பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டார் ஆகவே ஒழுங்கு நடவடிக்கை அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் ஒழுங்கு நடவடிக்கை அவர் மீது இயக்கம் எடுத்திருக்கிறது இயக்கம்தான் எடுத்திருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர்களை இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர்களை நின்ற வேட்பாளரை எதிர்த்து சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டு இரட்டை இலையை தோற்கடித்தவர் இரட்டை இலை சின்னத்தை தோற்கடித்தவர் அவர் அவரும் அவருடைய மனைவியும் இருவரும் ஒன்றிய குழு தேர்தலில் நின்று இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக நின்று இரட்டை இலை சின்னத்தை தோற்கடித்து அந்த பெருந்துரை ஒன்றிய குழு தலைவர் பதவிக்கு போட்டி பொழுது இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்று அங்கிருக்கிற திமுக மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரை பார்த்து ஆதரவு கேட்டு அந்த ஆதரவு கிடைக்காத பட்சத்தில் பெருந்துறையில் அண்ணா திமுக சேர்மன் வேட்பாளரை எதிர்த்து அதிகாரப்பூர்வமாக போட்டியிட்டு சுயாட்சியாக போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர் அண்ணா அதிமுகவுடைய சேர்மன் தான் வெற்றி பெற்றார் ஆக இப்படிப்பட்ட மிகப்பெரிய அண்ணா திமுகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய ஒருவர் பொதுவாக அம்மா அவர்கள் இருக்கிற பொழுது இந்த இயக்கத்திற்கு எதிராக ஒருவர் வேலை பார்த்து பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டால் ஐந்தாண்டு காலத்திற்கு அவர்கள் எந்த பொறுப்புக்கும் வர முடியாது என்கிற ஒரு நிபந்தனை ஒரு நிபந்தனை சட்டத்திட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கடைபிடிக்கப்பட்டு வந்தது ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா அதிமுகவுக்கு எதிராக வேலை பார்த்தவர் என்று தலைமை கழகத்தால் உறுதிப்படுத்தப்பட்டு கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு ஐந்தாண்டு காலம் கூட ஆகாமல் மீண்டும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தையே தோற்கடித்தவர் ஐந்து ஐந்து ஊராட்சி மன்றங்களில் அண்ணா அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர்களை தோற்கடித்திருக்கிறார்கள் ஆக அண்ணா அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஐந்து பேர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஆக அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு சார் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒழுங்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட கூடிய ஆளு இப்ப வெட்பாலராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க இதுக்கு யார் காரணமா இருக்க கூடாது நினைக்கிறீங்க இல்ல இது வந்து இந்த ஒழுங்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட தகவல் முதல முதல் வரவர்களுக்கு தெரிந்த தெரிந்த அதாவது தெரியாமல் நடந்து விட்டதா அல்லது மறைக்கப்பட்டு விட்டதா என்பதை பற்றித்தான் ஊடகத்தின் மூலமாக நான் எங்களுடைய முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாக நான் வைத்துக் கொள்கிறேன் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் மிக பிஸியாக இருக்கிறார்கள் ஆகவே ஊடகத்தின் மூலமாக இதை நான் கொண்டு செல்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர் உள்ளாட்சி தேர்தலில் இரட்டை இலையை எதிர்த்து நின்று இரட்டை இலையை தோற்கடித்தவர் அது மட்டும் ஐந்து ஊராட்சி மன்ற அதிமுகவுடைய மிக நாற்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக ஊனாக உடலாக உழைத்த ஊராட்சி மன்ற தலைவர்களையும் அவர்கள் தோற்கடித்திருக்கிறார்கள் ஆக இந்த சூழ்நிலையில் இவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறவர்கள் அவருடைய மனநிலை அண்ணா தீவர்களுடைய மூத்த உறுப்பினர்களுக்கு எந்த மனநிலையில் அவர்கள் வேலை பார்ப்பார்கள் என்கிற வருத்தம் இருக்கிறது ஆகவே யாருக்கும் சீட்டு கொடுக்கக்கூடாது என்று நான் சொல்ல முடியாது அது தலைமை பார்த்து யாருக்கு வாய்ப்பு நான் செய்ய வேண்டும் ஆனால் இப்படி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை இருக்கிறது அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை இருக்கிறது இயக்கத்தை எதிர்த்து இரட்டை இலை சின்னத்தை தோற்கடித்தவர் ஆகவே இப்படிப்பட்ட வலுவான குற்றச்சாட்டுகள் இருக்க பொழுது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் ஐந்தாண்டு காலத்திற்கு எந்த பொறுப்புக்கும் வர முடியாது என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு விதியாக இருக்கிறது ஆகவே எத்தனையோ அண்ணா திமுக மூத்த உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இந்த இயக்கத்திற்கு நாற்பதாண்டு காலம் ஐம்பதாண்டு காலம் தொடர்ந்து இயக்கத்திற்காக அம்மாவுடைய காலத்திலும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் வேலை பார்த்த

இந்த வேட்பாளரே தொடராக வச்சுப்போம் பெருந்துறையில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர் சொல்றீங்க கட்சி தொண்டர்களில் அவருக்கு வந்து ஒத்துழைப்பாரா அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்ல இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கிறது இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கிறது அது நான் ஊருக்கு சென்று ஏகத்தை சார்ந்தவர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து பேசி பேசிய பின்னால் அதனுடைய தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளேன் அதுக்கு பின்னால் தான் நான் சொல்லணும் நான் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கிறது நான் அனைத்தையும் நான் ஊடகத்திலே சொல்ல முடியாது நான் இப்பொழுது இது நடந்த உண்மை இதில் ஊடகத்திலே சொல்வது தவறு ஒன்றும் கிடையாது அவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது தலைமை கழகத்தால் எடுக்கப்பட்ட ஆதாரங்கள் என்னிடத்தில் இருக்கிறது இப்போ பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட ஆதாரங்கள் தலைமை கழகத்தாலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரட்டை இலை சின்னத்தை தோற்கடித்தது என்பது அனைவருக்கும் தெரியும் நமது யூனியன் சேர்மன் எங்களது அண்ணா திமுக யூனியன் சேர்மனுக்கு எதிராக அவர் போட்டி போட்டிருக்கிறார் ஆக இது அனைத்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மாற்றுக் கட்சியினோடு கூட்டணி வைத்துக்கொண்டு செயல்பட்ட ஒருவரை அமைச்சர்கள் இந்த வாய்ப்பளிப்பதற்கு காரணமாக இருந்திருந்தால் அந்த அமைச்சர்கள் என் மீது அதாவது உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லித்தான் அது ஒரு போட்டியாளராக கூட நினைத்திருக்கலாம் அரசியல் இருக்கலாம் ஆனால் ஒரு ஒரு இயக்கத்திற்காக பாடுபட்ட பணியாற்றிய ஒரு தொண்டனை இந்த இயக்கத்தினுடைய போட்டியின் காரணமாகவும் பொறாமையின் காரணமாகவும் ஓரம் கட்டுவது என்பது அது எந்த விதத்திலும் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்